ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஈரோடு எஸ்எஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான எம்மியான குடல் குழம்பு மற்றும் வறுவல் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. குடலை முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் நல்லா அலாசி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் அலாசி எடுத்த குடலை போட்டு அது மேலே உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருந்தாலும் வெந்து போயிடும். கைப்பொறுக்கிற சூட்டில் வச்சுக்கோங்க தண்ணியை. அதோட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கையில் பிசைஞ்சு நல்லா சுத்தமாக கழுவி வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகவே இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா அலாசி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்தோம்னா தான் குடல் சமைக்கும்போது வாசம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நல்லா அலாசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலாசிக்கலாம். அப்போ தான் குடல் நல்லா நீட்டாக எந்த வாசமும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நான் சில்லி பொரிச்ச எண்ணெயில் தான் ஒரு 150 ml ஊற்றியிருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு ஒரு 6 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். ஒரு 150 g சின்ன வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். மசாலா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும், வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்குற அளவுக்கு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. அதனால் மறக்காமல் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சிருக்கிற குடல் தூக்கி இதில் போட்டுடலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் இதில் சேர்த்தணும். அதுக்காக இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குடல் இதில் சேர்த்தின உடனே 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு அந்த குடலை நல்லா வதக்கணும்னா அதிலிருந்து வர்ற தண்ணியிலையே வேகட்டும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். குடல் நல்லா வதங்கி நல்லா தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட்டை கிராம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துனாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம். குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குடல் சீக்கிரமாக வேகாது. ஒரு 10 விசிலாவது விடணும். அதனால் ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து நல்லா நைஸாக மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். குடல் தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 விசில் வேக விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டு விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குடல் சீக்கிரமாக வேகாது, அதனால் தண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் நிறையா தான் விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு நாம் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு குடலை இதிலிருந்து எடுத்துக்கலாம். தனியாக வறுவலுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாம் இப்படி எடுத்து வச்சுருக்கிற குடலை அதில் சேர்த்துட்டு மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஏதாவது ஒன்று ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். இப்படி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற குழம்புல நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட குழம்பு கொஞ்சம் ஒரு 2-3 கரண்டி இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லாம் வெந்து சுண்டி வரணும், அதனால் குழம்பையும் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 3-4 ஸ்பூன் இருந்தால் போதும். இதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி ஒரு அலா சலாசி இதிலேயே ஊற்றிடலாம். சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்துருக்கனால குழம்பு திக்னஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வரைக்கும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அதோட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடுவோம். இவ்வளோ தண்ணி இருக்குது, ஆனால் வெந்து வரும்போது கொஞ்சம் சுண்டி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி இப்போ ஊற்றிருக்கோம் மறுபடியும், அதனால் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டுறலாம். விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுவலுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற கறியை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். நல்லா எண்ணெய் மிதந்து வரணும் மேலே, அப்போ தான் குடல் வறுவல் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்தபோது நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது குடல் வறுவல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடையும் சாதத்தோட பரோட்டாவோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி குடல் குழம்பு சான்ஸே இல்லை, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு SS கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் சஜஷன்ஸ் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எம்மியாக ரெடி ஆகிருக்கு. இது இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், பரோட்டாவோடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குடல் குழம்பு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஈரோடு SS கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.